உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தாலும் போலியாக பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை ரத்து செய்யக்கோரி மாவட்ட பதிவாளரிடம் புகார் அளிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் விளக்கம் அளித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த 2000 முதல் 2012 வரை பதிவு செய்யப்பட்ட 9 பத்திரங்கள் போலியானவை என அறிவித்து அவற்றை ரத்து செய்யக்கோரி நடேசன் என்பவர் மாவட்ட பதிவாளரிடம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் இந்த ஆவணங்கள் உண்மையானவை என ஆவணங்களுடன் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி ஹரிநாத் என்பவருக்கு மாவட்ட பதிவாளர் நோட்டீஸ் அனுப்பினார். இந்த நோட்டீஸை ரத்து செய்யக்கோரி ஹரிநாத் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதி சுரேஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு வாதங்களையும் கேட்டு நீதிபதி உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் மோசடி ஆவணங்கள் குறித்து மாவட்ட பதிவாளரிடம் புகார் அளிக்கும் உரிமையை பறிக்க முடியாது எனவும் இந்த வழக்கில் மாவட்ட பதிவாளரின் நோட்டீஸுக்கு 2 வாரங்களில் விளக்கமளிக்க வேண்டும் எனவும் மனுதாரருக்கு நீதிபதி உத்தரவிட்டாா்.